இன்றைய பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முடியப் போகிறது புத்தாண்டு பிறக்கப் போகிறது புதிதாக பிறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள் புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலப்புருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்தாம் இடமான மகர ராசியிலும் பதினோராம் வீடான கும்பராசிக்கும் செல்கிறார் தற்போது லாப வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக சென்று மீன ராசியில் அமரப்போகிறார் பின்னர் வக்ரம் அடைந்து கும்பராசிக்கு சென்று மீண்டும் நவம்பர் மாதத்தில் மீனராசிக்கு செல்வார் ராகு பகவான் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் இருந்து மேசராசிக்கும் கேது பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார் நவ கிரகங்களில் ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவு வெளிநாடு செல்லும் யோகத்தை தீர்மானிக்கும் சந்திரன் குரு ராகு செவ்வாய் இவர்கள் ஒன்பது மற்றும் பன்னெண்டு வீடுகளுடன் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் வரும் சந்திரன் சுக்கிரன் நீர்க்கோள்கள் கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்திற்கு அவர்கள் இருவரும் காரணமாகின்றனர் ராகு சனி காற்றுக்கோள்கள் எனவே இவையும் வெளிநாட்டு பயணத்திற்கு காரணமாக கிரகங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் ஆரம்பித்த கொரோனா பெருந்தொற்றினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முழுவதும் நாம் பெரும் சிரமத்தை சந்தித்தோம் அதன்பின் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அந்த பெருந்தொற்றிற்கு ஒரு வழியாக ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது தொற்றினை ஓரளவு கட்டுப்படுத்தி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் முடிவில் உள்ளோம் அடுத்த புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலடியை எடுத்து வைக்க உள்ளோம் கடந்த இரண்டு ஆண்டுகள் நமக்கு பெரும் சோதனை மற்றும் சவால் நிறைந்த ஆண்டுகளாக இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை கொண்டு வரப்போகும் ஆண்டாக இருக்குமா என்பதை அறிய நாம் ஆவலாக இருப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சாதகமான பலன்களை தரப்போகிறது வேலையில் புதிய மாற்றம் கிடைக்கும் படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி சாதகமாக உள்ளது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது அரசு வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் தேடி வரும் நல்ல கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் கைகூடி வரும் வேலைக்காகவும் உயர்கல்விக்காகவும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திருமணத்திற்காக நீண்ட நாட்களாக வரன் பார்ப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுபகாரியங்கள் நடைபெறும் வரன் பார்க்கும்போது போது திருப்தியான மனதிற்கு பிடித்த வரன் தேடி வரும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி இடையே இனிய சந்தோஷமும் குதூகலமும் அதிகரிக்கும் திருமணமானவர்களுக்கு புத்திர கைகூடி வரும் குருவின் பார்வை உங்களுக்கு சுபத்தை கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொட்டது துளங்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் துலாம் ராசிக்காரர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சாதகமான பலன்களை பெறுவார்கள் ஜனவரி நடுப்பகுதியில் தனுசு ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் சாதகமான நிதி முடிவுகள் மற்றும் லாபம் உண்டாகும் மார்ச் மாதத்தில் பல கிரகங்களின் சேர்க்கையால் பொருளாதார வெற்றியும் சீரான பணவரவும் உண்டாகும் மாணவர்கள் கல்வித்துறையில் நம்பிக்கைக்குரிய முடிவுகளை பெறுவார்கள் வெளிநாடு வேலை அல்லது கல்வி தொடர்பான அனைத்தும் மே மற்றும் நவம்பர் மாதங்களுக்குள் நிறைவேறும் மேசத்திற்கு செல்லும் ராகுவால் காதலர்கள் மற்றும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் திருமணமாகாதவர்கள் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் இந்த புத்தாண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பிறப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் தோற்றப்பொழிவு கூடும் சொத்து வாங்குவீங்க சமயோஜித புத்தியால் சாதிப்பீங்க சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் பிள்ளைகளால் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்ததை வாங்கித் வாங்கி தருவீர்கள் சிலர் அயல்நாடு சென்று வருவீர்கள் கோயிலை புதுப்பிக்க உதவுவீர்கள் வீண் சந்தேகம் ஈகோ பிரச்சினை வேலை சுமையால் சோர்வு கலைப்பு வந்து நீங்கும் சில நேரங்களில் ஏமாற்றங்களை உணர்வீர்கள் யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீர்கள் வீட் அலைச்சல் டென்ஷன் வரக்கூடும் கணவருடன் பனிப்போர் மருத்துவ செலவுகள் சகோதர வகையில் மனந்தங்கள் வந்து போகும் வழக்கில் அவசரம் வேண்டாம் சில நேரம் ஓய்வெடுக்க முடியாமல் போகும் தாயாரின் உடல்நிலை பாதிக்கும் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய சலுகை திட்டங்கள் அறிவித்து வாடிக்கையாளர்களை கவருவீர்கள் உத்தியோகத்திலும் வேலை சுமை இருக்கும் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் அதிகார பதவியில் அமருவீர்கள் வேறு நல்ல வாய்ப்புகளும் அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திட்டங்களில் வெற்றியையும் அதிரடி முன்னேற்றங்களையும் தரும் துலாம் ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டில் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் நீங்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர் என்றால் புதிய வேலை கிடைக்கப் பெறுவீர்கள் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் சிறப்பாக நடக்கும் அதிக வாடிக்கையாளர்கள் பெறுவார்கள் லாபமும் ஆதாயங்களும் கூடும் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வருடம் சாதகமாக அனுகூலமாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் சிறிது கவனத்துடன் இருக்க வேண்டும் பிறரை விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அதனால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் துலாம் ராசி காதலர்கள் பரிசு மலையில் நனைவார்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவார்கள் தங்கள் துணையின் மூலம் ஆதாயம் பெறுவார்கள் திருமணமான தம்பதிகள் கருத்து வாழ்வார்கள் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நெருக்கமும் அந்யூன்யமும் கூடும் துலாம் ராசி அன்பர்களே இந்த வருடம் தங்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் இருக்கும் வருமா வருமானம் கணிசமாக உயரும் கையில் பணம் புரளும் தொழில் மூலம் லாபங்கள் பெருகி அதன் மூலம் உங்கள் அந்தஸ்து உயரும் நண்பர்களுக்கு கடன் கொடுக்கும் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆன்மீகத்திற்காக நன்கொடை போன்ற தர்ம காரியங்களுக்கு பணம் செலவு செய்வீர்கள் ஆன்மீக பயணங்களுக்காக செலவுகள் செய்வீர்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இடையூறுகள் வந்தபோதிலும் அவற்றை சமாளித்து சிறந்த முறையில் கல்வி பயில்வார்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் மேற்கொள்வது சிறப்பு பொறியியல் படிக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கலைத்துறை மற்றும் விஞ்ஞானம் சம்பந்தமாக மேற்கல்வி படிக்க நினைப்பவர்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் மட்டுமே வெற்றி காண இயலும் குலாம் ராசி அன்பர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் போதுமான நீர் உட்கொண்டு இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் தாயார் உடல்நலனில் அக்கறை தேவை உங்களுக்கு இந்த வருடம் சாதகமான மாதங்கள் ஜனவரி மே ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் உங்களுக்கு சாதகமற்ற மாதங்கள் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூலை டிசம்பர் நன்றி